வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9940291652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தமிழ் கோயில்கள் பற்றி நிறைய எபிசோட்ஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அந்த எல்லா எபிசோட்ஸ்லையும் நான் கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன். அது என்னன்னா, தமிழ் கோயில்கள் ஜஸ்ட் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் பண்டைய காலத்து வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிற ஒரு மியூசியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படி சொன்னேன்னு தெரியுமா? ஒரு கோயிலோட கட்டமைப்பை வச்சே அது எந்த அரசர் பீரியட்ல கட்டினதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது தெரியுமா? வெல்கம் டு நவீனோ ஷோ. நான் நிஷா. உலகத்தில் நிறைய பழமையான பில்டிங்ஸ் இருக்குது. அந்த பில்டிங்ஸில் மோஸ்ட்லி எல்லாமே வழிபாட்டு தலங்களாக தான் இருக்கும். அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பழங்காலத்தில் அந்த நாட்டில் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்திருக்கு, பில்டிங் டெக்னிக்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியாலேயும் அந்த மாதிரி 1000 இயர்ஸ்க்கு ரொம்ப பழமையான டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதுலேயே நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழர் கட்டடக்கலை ஒரு சமுதாய வளர்ச்சியின் உச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் அந்த பிராந்தியத்துக்குன்னு இருக்கிற ஒரு கட்டடக்கலை மரபு இருக்கும், ஒரு பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி தான் தமிழர் கட்டடக்கலைன்னு வரும்போது அந்த பேட்டர்னுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சவுத் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் 80% தமிழக கோயில்களில் இருந்து தான் கிடைக்குது. அதை வச்சு தான் தமிழக கோயில்கள்னு வரும்போது அது வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் பண்டைய கலாச்சாரத்தின் அருங்காட்சியகமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறேன். தமிழ் மக்களோட கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் கோவில் சுவர்களில் இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கோவில்னா எப்படி கட்டணும், அதை எப்படி கட்டியிருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்டுமானத்துக்கும் என்ன அர்த்தம் இருக்குது, அண்ட் ஒரு சமுதாயம்னு வரும்போது அந்த சமுதாயத்தில் கோவிலுக்கான முக்கிய பங்களிப்பு என்ன, இது எல்லாத்தையும் பற்றியும் தமிழ் சங்ககால லிட்ரேச்சரில் கூட குறிப்பிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பல்லவ மன்னனான மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கு அப்புறம் கட்டப்பட்ட கோயில்கள் தான் இப்போ இருக்குதுன்னாலும் அந்த காலத்துக்கு முன்னாடி கூட பல கோவில்கள் கட்டப்பட்டன. ஆனால் அந்த கோவில்கள் எல்லாம் மணல் செங்கல் மாதிரி ஈஸியாக டிஸ்ட்ராய் ஆகிற பொருட்களால் கட்டப்பட்டதுனால காலப்போக்கில் அது சீக்கிரம் டிஸ்ட்ராயும் ஆயிருச்சு. காவேரி பூம்பட்டினத்தில் பல்லவ நீச்சுவரம் கோவில்னு ஒரு கோவில் இருந்திருக்கு. அந்த கோவிலும் ரொம்ப பெரிய, ரொம்ப ஒரு முக்கியமான கோவிலாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அதை செங்கலால் கட்டினதுனால காலப்போக்கில் அந்த கோவிலும் அழிஞ்சிருச்சு. மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் தான் கருங்கல்ல வச்சு கோவிலை கட்டுற ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. மகேந்திரவர்மன் எதுக்கு ஃபேமஸ்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குகை கோவில்களுக்கு. ஆனால் அவர் குகை கோவில்கள் மட்டுமே கட்டலை, அவர் கட்டின மற்ற கோவில்கள் எல்லாமே காலத்தால் அழிஞ்சு போயிருச்சு. ஆனால் அவர் கட்டின குடைவரை கோவில்கள் மட்டும்தான் இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கு. மகேந்திரவர்ம பல்லவன் மட்டும் இல்லாம அவருக்கு பின்னாடி வந்த மற்ற மன்னர்கள் நிறைய பேரும் அவர மாதிரியே குடைவரை கோவில்கள் தான் நிறைய கட்டணும்னு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி கோவில்கள் தான் நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த மாதிரி 45 அதிகமான குடைவரை கோவில்கள் இருக்கு. மகேந்திரவர்ம பல்லவனை பொறுத்த வரைக்கும் அவரோட கோவில்கள்ல விமானம் கிடையாது. அந்த காலத்தில் இருக்கிற அந்த டெம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட் அதுவாக தான் இருந்திருக்கு. அவருடைய மகனான நரசிம்மவர்மன் தான் கோவிலில் கருவறை, மண்டபம், விமானம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆட் பண்ணி கட்ட ஆரம்பித்தாரு. மகேந்திரவர்ம பல்லவன் கட்டின கோவில்களுக்கும் அவருடைய மகனான நரசிம்மவர்ம பல்லவன் கட்டின கோயில்களுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கப்புறம் வந்த ராஜசிம்மன் காலத்துல தான் கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து கட்டப்படும் கற்றளி என்ற வகையிலான கோவில்கள் தமிழகத்தில் கட்டப்பட்டன. கோவில் கட்டட கலைகள்ல நாகரம், வேசரம், திராவிடம்னு 3 types இருக்கு. வட இந்தியாலையும் மத்திய இந்தியாலையும் இப்போ இருக்கிற கோவில்கள் நாகரம்ன்ற டைப்ல கட்டப்பட்டது. திராவிட கட்டட கலையோட அடிப்படையில் அமைந்த கோவில்கள் பெரும்பாலும் தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த திராவிட கோயில் கட்டட கலையில ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு கோவில் எங்க கட்டப்படுறதோ அதுக்கேத்த மாதிரி மூல பொருட்களையும் கட்டுமானங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த முக்கியமான அம்சம். நம்மளோட பழங்காலத்து கோயில்களை பொறுத்த வரைக்கும் மைன்யூட் டீட்டெயில்ஸோட ரொம்ப வருஷத்துக்கு இந்த கோயில் நிலச்சி இருக்கணுங்கிற எண்ணத்தோட கட்டப்பட்டது. அதனாலேயே அந்த காலத்திலேயே கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப டிஃப்ரெண்டான டெக்னிக்ஸ் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டான டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் கோயில்களில் முக்கியமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பேட்டர்ன் என்னன்னா, அகச்சுவருக்கும் புறச்சுவருக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு தான் அந்த கோவிலையே கட்டியிருப்பாங்க. இதே பேட்டர்ன் தான் ஈஜிப்டில் பிரமிட்ஸை கட்டுறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்குது இல்லையா, அங்கேயும் அகச்சுவருக்கும் புறச்சுவருக்கும் நடுவில் கேப் விட்டு கட்டப்பட்ட நிறைய கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவ்வளோ ஏன், கைலாசநாதர் கோவிலோட சுவர்கள் கூட இந்த மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு. கோவில்களில் அகச்சுவருக்கும் புறச்சுவருக்கும் இந்த மாதிரி கேப் விட்டு கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னா, இப்படி கேப் விட்டு கட்டும் போது கர்ப்ப கிரகத்தில் டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும்.
இந்திய கோவில் கட்டுமானங்கள்லேருந்து தமிழக கோவில் கட்டுமானங்களை ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்டுற இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இங்கே இருக்கிற கோவில்களோட கோபுரங்கள் தான். ஒரு கோவிலோட கோபுரத்தை ஏன் இவ்வளோ பெருசாக கட்டுறாங்கன்னு தெரியுமா? ஒரு ஊருன்னு இருக்கும்போது அந்த ஊரில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கோவில் தெரியணுன்றதுக்காக தான் அந்த கோபுரத்தை இவ்வளோ பெருசாக கட்டுறாங்க. பல்லவர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் கட்டப்பட்ட கோவில்களில் கோபுரங்கள் ரொம்ப உயரமானதாக இல்லை, அதுக்கு மாறாக கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற விமானங்கள் ரொம்ப உயரமாக அமைக்கப்பட்டிருந்தது. மாமல்லபுரம் கடற்கரை கோவில், தஞ்சாவூர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இந்த கோவில்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது கோபுரங்கள் இல்லை, விமானங்கள் தான். பிற்காலத்தில் பாண்டியர்களோட ஆட்சி டைமில் தான் கோபுரங்களோட ஹைட்டை ஏற்றிட்டு விமானங்களோட ஹைட்டை கம்மி பண்ணி கோவில்களை கட்டணுங்கிற ட்ரெண்டு உருவானது. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, மூலவர் அமைந்துள்ள கருவறையை கட்டி அதுக்கு மேலே விமானமும் அமைக்கப்பட்டால் அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் செய்ய முடியாது. அதாவது அந்த பில்டிங்கில் எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் கொண்டுட்டு வர முடியாது. அதனால தான் பின்னால் வந்த அரசர்கள் மூலவரோட சன்னதியை சுற்றி பிரகாரங்களை கட்டி அவற்றில் கோபுரங்களை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்படிதான் கோபுரங்கள் பெரிதாக கட்டப்படும் வழக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோவில், அதுக்கப்புறம் திருவரங்கம் கோவில் உட்பட பல கோவில்களில் ஒன்றிற்கும் மேற்பட்ட பல கோபுரங்கள் இருக்குது. ஒரு கோவிலில் ஒன்றிற்கும் மேற்பட்ட நிறைய கோபுரங்கள் இருந்தாலும் இருக்கிறதுலையே பெரிய கோபுரம் தான் ராஜகோபுரம்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோபுரம்னா அது எதுன்னு தெரியுமா? திருவரங்க கோவிலோடைய ராஜகோபுரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கோபுரம். அந்த கோபுரத்தில் 13 லெவல்ஸ் இருக்கு. இந்த கோபுரம் தான் தமிழர்களோட கோவில் கட்டுமான கலையோட முக்கியத்துவத்தையும் குறிப்பாக கோபுர கட்டுமான கலையோடைய சிறப்பையும் காட்டுது. தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான கோபுரம் எதுனா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலோட கோபுரம் தான். திருவரங்கம் கோவிலோட ராஜகோபுரத்தில் 13 நிலைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த கைலாசநாதர் கோவிலில் வெறும் ஒரு லெவல் மட்டும்தான் இருக்குது. சின்ன கோபுரம் தான், ஆனால் இருக்கிறதுலே பழமையான கோபுரமும் இந்த கோபுரம் தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்லவாஸ் பீரியடில் தான் கோவில் கலை ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் சோழாஸ் பீரியடில் தான் அந்த கோவில் கலை ஒரு பீக்காக அடைஞ்சுது. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் காலத்தில் தான் கோவில்களில் கோபுரங்கள் கட்டப்பட ஆரம்பிச்சது. அப்போ அந்த கோவில்களுக்கு ஒரு மெஜஸ்டிக் ஃபீச்சர், ஒரு கம்பீர தோற்றமும் கிடைச்சிது. இதுக்கப்புறம் வந்து நாயக்க மன்னர்கள் காலத்தில் தான் கோவில் ஏரியா அளவில் பெருசாக ஆரம்பிச்சது. அதாவது அந்த கோவிலோட லேண்ட் விரிவாக்கம் அடைஞ்சது. அதாவது ஏற்கனவே உள்ள பழைய கோவில்களில் புதிய திருச்சுற்றுகள் சேர்க்கப்பட்டன, புதிய மண்டபங்கள் கட்டப்பட்டன. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி புதிய சுவர்களும் கட்டப்பட்டு அந்த கோவில் விரிவாக்கம் பெற்றது. நாயக்கர் பீரியடுக்கு அப்புறம் தமிழகத்தோட கோவில் கட்டட கலையில சொல்லிக்கிற அளவுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. இந்த மாதிரி பல்லவா பீரியட்ல ஸ்டார்ட் ஆன அந்த கோவில் கலைங்கிறது நாயக்கர் பீரியடுக்கு அப்புறம் ஒரு தேக்கம் அடைஞ்ச நிலையை அடைஞ்சிருச்சு. பல்லவா காலம் ஆரம்பிச்சு நாயக்கர் காலம் வரைக்கும் பல கோவில்கள்ல ஒன்றிற்கும் மேற்பட்ட மன்னர்களோட கைவண்ணத்தை நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் கோவில்கள்னு வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் அது ஒரு கலாச்சார கூடமாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மன்னரோட ஆட்சி எப்படி இருந்தது, அந்த ஆட்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டைமில் மக்களோட மனநிலை எப்படி இருந்தது, அந்த நாடோட இக்கனாமி எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கோவில் ஆர்கிடெக்சர்லேருந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நான் நிஷா பிஎஸ்.